நூற்றுக்கு 80 வீதம் குறைஞ்சிருச்சு. முந்தி ஒரு நாளைக்கு எப்படியும் 10 லட்சம் சேல்ஸ் இருந்தால் இந்த நாளில் இருக்குது 1 லட்சரூபா, அப்போ 90% இறங்கியிருக்கு. நாளுக்கு நாள் சாமான் விலை கூடிக்கிட்டே போகுது. இன்றைக்கு உள்ள விலை இல்லை, நாளைக்கு இந்த அரிசி வந்து இன்றைக்கி 150 ரூபானா நாளைக்கு 200 ரூபா அந்த மாதிரி லெவலுக்கு வந்துடுது. ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா கூடுது ஒவ்வொரு சாமானத்துக்கும். மிளகாய் 850 ரூபாய்க்கு போனது, இன்றைக்கி 3 நாளைக்கு மொதல் 850, இன்றைக்கி 950. அப்போ 3 நாளில் 100 ரூபா கூடியிருக்கு. நூல்ஸ் ஒரு பேக்கெட் வந்து 900 ரூபா போனது, இன்றைக்கி 1000 ரூபா போகுது. மாவும் இல்லை, பால் மாவும் இல்லை. ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விலை கூடி கூடிக்கிட்டே போகுது. இதனால் யா பொதுமக்கள்கிட்ட பணம் இல்லை. அதனால் வந்து பருப்பு 1 கிலோ எடுக்கிறவங்க வந்து 250 பருப்பு எடுக்கிறாங்க. இந்த பருப்பு 280 ரூபா போனது, இன்றைக்கி 320 ரூபா. 4 நாளைக்கு முதல் 280 ரூபா, இன்றைக்கி 320 ரூபா. அப்போ கிலோவுக்கு 40 ரூபா கூடி. இப்படி கூடிக்கிட்டு போகிற நேரம் வியாபாரம் வந்து இப்படி கூடிக்கிட்டு போகாது. விலை கூட கூட ஆதாயம் கூட பிஸ்னஸ் கூடன்னு எதிர்பார்க்கறது. விலை கூடி 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 போகிறதுக்கு பிஸ்னஸ் வந்து அப்படியே டல்லாகிக்கிட்டே தான் போகும். அப்போ நமக்கு வர வருமானங்களும் நமக்கு உள்ள இந்த வியாபாரம், அதாவது வந்து ஒரு நாளைக்கு சேல்ஸ் 10 லட்சம் நடந்தால் இப்போ 1 லட்சத்துக்கு இறங்கிடுச்சு, டவுன் ஆகிட்டு தான் போகுது. எங்களுக்கு பயமாக இருக்குது. இந்த கடைகள்லாம் நடத்திக்கிட்டு போக ஏழுமா ஏழாதான்னு ஒரு மனசில் ஒரு குழப்பமே வந்துருச்சு. இப்போ இந்த பொருளாதாரத்தை பார்க்கும்போது இலங்கையோட தோன்றுது, ஸ்ரீலங்காவில் பொருளாதாரத்தை பொறுத்தவரை ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. விசேஷமாக ஒன்றுமே எடுக்க இல்லாமல் இருக்குது. இப்போ ஆபரில் வந்து சாமானுங்க கொள்கலன்னுலாம் நின்றால் அந்த சாமானத்தை எடுக்கிற டாலர் வேணும், டாலர் இங்கே இல்லை. அப்போ ஒரு சாமான ஒரு பொருளும் எடுக்க இல்லாத எல்லாம் தட்டுப்பாடாக இருக்குது. இப்போ பால் மாவு எடுத்தால் இந்த கடைகளில் இது பால் மாவு ஒரு பேக்கெட் கூட இல்லை, மருந்து கூட. அதே மாதிரி எல்லா சாமானும் டிமாண்டில் தான் இருக்குது, எதுவுமே டிமாண்ட் இல்லாமல் இல்லை. சாமான் தட்டுப்பாடு, பணமும் இல்லை, மக்கள்கிட்ட பணமும் இல்லை, வியாபாரமும் இல்லை. எல்லாம் அப்படியே கீழே இறங்குற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் கீழே போகுது. அப்படி என்ன நீங்கள் எப்படி சர்வை பண்ணுறீங்க? நாங்கள் சவை பண்ணுறோன்னா இப்போ இது பொருளாதார பிரச்சனையை சோல்வ் பண்ணால் தான் எல்லாமே மறுக அந்த மழை பெஞ்சி தண்ணி ஊற்றி அந்த செடிகள் முளைச்சி வர மாதிரி எல்லாம் மேல் நோக்கி வரும். அதை எழுதி இப்படி கீழே தான் போகுது. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணும், பில்டிங் மேனேஜ்மெண்ட் செய்யணும், எங்களுக்கு எவ்வளோ குடும்பங்களில் செலவுகள் இருக்குது, பேங்க் சொல்லி வட்டி இதெல்லாம் கட்டுற நேரம் ஒன்றுமே மிஞ்சியதில்லை. இப்போ நாளுக்கு நாள் வியாபாரம் பின்னடைஞ்சிக்கிட்டு தான் போகுது. இது யார் காரணம்னு சொல்ல இயலாது. அதாவது வந்து கொரோனா வந்தது தான் காரணம்னு எல்லா உலக நாடுகளும் சொல்லுது, ஒவ்வொரு நாடும் சொல்லுது. இதை பற்றி யார் காரணம்னு சொல்கிறதுக்குன்னா இப்போ உலகம் முழுவதும் இந்த கொரோனா ஏற்பட்டுச்சு தானே. இப்போ 3 வருஷமாவது கொரோனா வந்து இந்த கொரோனாவோட பெரிய செல்வந்த நாடுகள்லாம் வல்லரச நாடு எல்லா நாடுமே விழுந்து. அப்போ இது 3வது வறிய நாடு தானே. இலங்கைலாம் 3வது தரத்தில் உள்ள நாடுகள். அப்போ இதுக்கு நிறைய 175% பாதிச்சிருச்சு. அந்த பாதிப்பில் இருந்து மீட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம். இப்போ அதோட இந்த நாட்டில் வந்து டூரிஸ்ட் ஒருத்தரும் வரதில்லை. அப்போ டாலர் ஒன்றுமே வராது. டாலர் அதனால தான் டாலருக்கு தட்டுப்பாடு. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் 5-ஸ்டார் ஹோட்டலெல்லாம் மூடி, நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடி, யாருக்கும் தொழில் இல்லை. வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரன் யாரும் வாரதுக்கும் இல்லை, டாலரும் இல்லை. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ எனக்கு தெரியுன மாதிரி எந்த மனசு சொல்கிற மாதிரி எந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். இன்னொரு 2-3 மாதம் போகிற நேரம் பெரிய அளவில் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பஞ்சம் ஒன்று ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு தீர்வுனா வெளிநாட்டில் இருந்து டாலர் வரணும், வெளிநாட்டில் பெரிய அமௌண்ட் ஒன்று லோன் கிடைக்கணும். அந்த லோன் கிடைச்சாலும் அந்த லோனுக்கு மறுக திருப்பி எப்படி கட்டுறது, அதுக்கு நமக்கு வசதி இருக்கா, அதுக்கு என்ன ஆதாயம் இருக்குது, அந்த லோனை எடுத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா இவன் இங்கே உள்ள சொத்துக்களை கேட்பான், அசையாத சொத்துக்களை கேட்பான். அப்படி ஆண் கொடுத்தா சொன்னால் இந்த அரசாங்கத்தில் உள்ள பெரிய பெரிய ஜனாதிபதியாருக்கு எல்லாத்தையும் இங்கே குறை சொல்லுவான், இவன் தான் விற்றுட்டான், இவன் தான் விற்றுட்டான், இவன் தான் விற்றுட்டான். இதுக்கு வேறு சொல்யூஷன் இல்லை.
ஏதாவது கொடுத்தா இப்போ ஏதாவது நீ உங்கள்கிட்ட நான் 1000 ரூபா வாங்குறதா இருந்தால் என்கிட்ட ஒன்றுமே இல்லாட்டி ஏதாவது கொடுத்துட்டு தானே வாங்கணும், சும்மா தருவீங்களா? இல்லை தானே. அந்த மாதிரி தான் இப்போ இந்த நாட்டில் ஒரு இப்படி ஒரு பஞ்சம் வார நேரம், இவங்க ஏதாவது அடமானம் வச்சு தான் காசு எடுக்கிறதுக்கு, இல்லாட்டி காசும் கிடைக்காது. அப்படி ஏதாவது பெரிய அமௌண்ட் சல்லி எடுத்தால் தான் இந்த பொருளாதாரத்தை மேலே தூக்கி எடுக்கலாம், இல்லாட்டி நாளுக்கு நாள் இன்னும் படுமோசமாக போய்கிட்டு தான் இருக்கும். யாராலையும் ஒன்றும் செய்யலாது. கேஸுக்கு தட்டுப்பாடு வரும், பெட்ரோலியம் தட்டுப்பாடு வரும், உணவு தட்டுப்பாடு வரும், மருந்து தட்டுப்பாடு வரும், ஆக மொத்தம் எல்லாமே மங்கி போயிடும். இந்த பிரச்சனை வந்து இதோட முடிய போகிறது இல்லை, சரியா? பெரிய பெரிய பிரமுகர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய அரசாங்கத்தில் பெரிய திட்டம் விட்டுறவங்கள்லாம் இருக்காங்க, அதை அவங்க எல்லாம் பார்த்து யோசனை பண்ணி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த பிரச்சனை இதோடு போயிட்டு இன்னும் படுமோசமாக போகக்கூடிய சான்ஸும் இல்லை, நமக்கு எலும்பி வர சான்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், விவசாயத்தை ஊக்குவித்து விவசாயத்தில் இருந்தால் நாங்கள் எலும்பி வர்றதுக்கு. எங்கள் ஐசி அசுவாய் ஓ அன்சாயத்தில் இருந்து தான் நாங்கள் தலை தூக்கி, இந்தியா அவ்வளோ பெரிய நாடு, எத்தனை கோடி மக்கள் இருக்குது, இன்னும் சாப்பாடு விலை கூட்டலையே, அங்கே நல்ல நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. இந்த கொரோனா வந்து நல்லா தான் இருக்கிறானுங்க. அப்போ அங்கே என்ன முக்கியத்துவம் இருக்குது, அங்கே விவசாயம். அதே மாதிரி இந்த நாட்டில் விவசாயத்தை செஞ்சு முன்னுக்கு வந்தால் அதுக்கு தேவையான சாமானங்கள் எல்லாம் மாற்று வழி இல்லாமல் இயற்கையாக நடந்த மாதிரி நடந்துக்கிட்டு வந்தால் இந்த நாடு முன்னேற சான்ஸ் இருக்குது. பெரிய இழப்பு வந்துருச்சு. 5 ஏக்கர் விவசாயம் செஞ்சு 50 மூடை வெட்டுறோம், எனக்கு 5 மூடை வெட்டுறேன் 50 ஏக்கரில். நாங்கள் எங்களுக்கு அரிசி வரணும், அரிசி இல்லைன்னு சொல்கிறோம், அவன் அழுகிறான். எங்களுக்கு 1 வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கே நெல் இல்லை, முதலாளி உங்களுக்கு எப்படி அனுப்புறதுன்னு, இதுக்கு என்ன காரணம் வரலன்னு சொல்கிறான். இவ்வளோ நாள் யார் தண்ணி இல்லைன்னு சொல்லலையே, தண்ணி எப்படியாவது வருது, மழை பெய்யுது, தண்ணி எடுக்கிறான். உரம் பிரச்சனையில் தான் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு வந்திருக்கு இந்த நாட்டுக்கு விவசாயத்தில்.